அங்க ஒருத்த இன்னும் தூங்கிட்டு இருக்கான். தோசை போய் இட்லி போய் இப்ப கோவா தாம பாத்து போயிட்டு வா. பெண்ணே உந்தன் கை இல்லானு சிந்தாமணி சிக்கன் சமையலக்கா யாருன்னு தெரியுமா? ஐயோ சிக்கன், ஐயோ சிக்கன் வெளியே போயிருச்சு. எப்படி எனக்கு அறிவு விட்டு போறோம்? ஐயோ சட, என்னால முடியல சாமி, தெரியாம இதை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நானு. அப்பட்டமான ஒரு நடிப்பு பாத்தீங்களா பாருங்க. காலையில 7 மணி கூட ஆவல. என்னம்மா என் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் 6:30 எந்திரிக்கிற, சரி சட்டி மாமன் தான், வா போய் பாக்கலாம். இப்ப என்ன அவனுக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது? சொல்லுப்பட்டோ, ஏன்டி கூப்பிட்டுட்டே இருக்கே அம்மா 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 அம்மானு? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? என்ன பசிக்குற? சாப்பாடு வேணுமா? என்ன வேணும்? தோசை வேணுமா? கோவா வேணுமா? எது தாண்டி வேணும்? தோசை வேணுமா கோவா வேணுமா? வெரி குட். காலையில யாராவது கோவா சாப்பிட்றவங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃபேன், சரிங்களா? தா காலையில இந்த குட்டிக்கு கோவா வேணுமா? தோசை போய் இட்லி போய் இப்ப கோவா, சரியான ஃப்ரூட் பேஸ்கெட் நீ ஆனாலும் இன்னைக்கு அடுத்தது முட்டை முடிஞ்சு, 9:00 இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:00 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் முடிச்சுட்டேன். இன்னொன்று சட்டித்தலை எந்திரிக்கிற பாடே இல்லை, எந்திரிக்கவே இல்லை சொல்ல போனான். என்னம்மா ஏமா இப்படி இருக்காங்க தெரியலம்மா? நீ மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்கள சொல்லு. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடா தெரியாமல் இருந்துட்டு போயிரும்டா. ஹாய் ஃபேம், எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே மார்னிங். ஓகேவா, இந்த விலாக் இன்னைக்கு ஈவினிங்காக வந்துருச்சுன்னா நான் வந்து பெரிய ஆள்ப்பா, எடிட் பண்ணி போட்டலாம். உண்மையுமே நான் பெரியாருன்னு சொல்லலாம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த விழா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம். யாருக்கிட்ட? நம்ம ஃபேம் கிட்ட தான் உண்மையை சொல்கிறது. சொல்கிறேன், இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாரும், எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லாருமே வந்து சுஜிகா வீட்டுக்கு போகிறாங்க. அதனால் வந்து நான் வந்து தனியாக இருக்க போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம், இங்கே வேணாம் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் சமைக்க போகிறேன், இப்போ நான் சமைச்சா சாப்பிட போகிறாங்க. அதனால் நான் என்ன சமைக்கணும்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? கண்டிப்பாக நான் என்ன சமைக்க போறேன்னு எனக்கே தெரியல, யூடியூப் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இது அவங்களுக்கு காட்டி விடலாம். ஞாயிற்றுக்கிழமை மிந்திச்சு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், ஞாயிற்றுக்கிழமை மிந்திச்சு நல்லா சிக்கன் குழம்பு இட்லி சாப்பிட்டு தான் நேரத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நான் எந்திரிச்சது 8 மணிக்கு, 11:30. அதுல பெரும் போறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. தாமா பார்த்து போயிட்டு வா. சரி டாட்டா முத்தா. பெண்ணே உந்தன் கையில்லானும் கூறும் நேரம் என்னை விட்டு செல்லாதே. போய் சீக்கிரம் வாங்க ஆண்டி. 5 மணிக்குள்ள வருவியா? சிக்கன் சொல்லிட்டியா அவங்கிட்ட? சிந்தாமணி சிக்கன். சில நிமிடங்கள் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சிந்தாமணி செய்கிறேன். சிக்கன் சிந்தாமணிக்கு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன். ஸோ அதனால் நான் இப்படி சிக்கன் வாங்க போகிறேன். என்னடா இவன் சிக்கன் வாங்க போனவன் இங்கே வந்துட்டா பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை ஃபேம், ஒரு எடிட்டிங் இருக்கு. யாரா நீ? இவ்வளவு டேலண்டடாக இரு. சிக்கன் சிந்தாமணி நான் தான் செய்ய போகிறேன். எனக்கு செய்ய தெரியாது, நாம எல்லா யூடியூப் சமையலை காப்பாற்று கற்றுக்கலாம். ஃபேம் தனியாக இருக்கனால எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, கேமரா பிடிக்கிற காலையில் அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நெகட்டிவாக வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கா யார் அக்கா தெரியுமா? டெய்லர் அக்கா இல்ல, டிவோஷனல் அக்கா இல்ல, எடிட்டிங் அக்கா இல்ல, ஜிம் அக்கா இல்ல, சமையல் அக்கா. வெல்கம் டு மெட்ரா சமையல். நம்ம யூடியூப் பார்த்தா கத்துக்கு, யூடியூப்ல சிக்கன் செய்யறது எப்படின்னு பாத்துட்டு யூடியூப்ல வீடியோ போட போறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இது நல்லா வந்துச்சுன்னா நம்ம அடுத்த டைம் 1 கிலோ வாங்கி ஒரு விருந்து வச்சிடலாம், சரிங்களா ஃபேம்? சில்லி மாதிரி பேசாதப்பா. ஒரு மாதிரி வள வள வளன்னு இருக்கு. எப்படிரா இதெல்லாம் செய்யறாங்க? சூப்பர்ரா. ஆனால் உண்மையிலுமே எங்கள் அம்மாலாம் கிரேட், எங்கள் அக்காவும் கிரேட் தான். இதை அவங்க மட்டும் சொல்லக்கூடாது, ஏன்னா தம்பிக்கு எப்பவுமே அவங்க அக்காவை பெருமையாக பேச மாட்டாங்க அவங்க அக்கா முன்னாடி. அப்புறம் ஓவரா சீன் போடுவாங்க, அதனால காமிச்சக்கூடாது வெளியே. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? ஃப்ரீயா சுத்தும் போது ஃபிகர் இல்லையே, பிடிச்ச ஃபிகர் இப்போ ஃப்ரீயா இல்லையே, கையில பேட்டரி இருக்கு பாலி இல்லையே. என்ன மாதிரி ஒரு பையன் இருக்கா சார்? அவனுக்கு வந்து என்ன மாதிரி வேலை இல்லை, லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல. அவன் பாரு பாட்டு சார், ஓட 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 தூரம் குறையில. இப்போ ஒரு டாஸ்க் ஃபேம் என்னன்னா, வள மிளகா நல்லா பீல் பண்ணி விதை மட்டும் எடுத்துட்டு இந்த வெறு காஞ்சி போன மிளகா மட்டும் போடுவோமா? இருங்க நான் கட் பண்ணிட்டு வரேன். கட் பண்ணும்போது யாராவது சொல்லுவீங்க, இது நீங்க பண்ணல சார் கூட யாராவது இருப்பீங்க, அதனால நான் கட் பண்ணும்போது எடுக்கிறேன் வீடியோ. இங்கே பார்த்துக்கோங்க, டடா, இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா. மிளகா வந்து விதையெல்லாம் எடுத்துக்கணுமா? எடுத்து வச்சுட்டேன். ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன நடந்துச்சுன்னா, நான் இப்போ மிளகால கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மிளகால கட் பண்ணது நான் என்னடா ரொம்ப இருக்குதுன்னு மாஸ்க் கழட்டி மூஞ்சி கொஞ்சம் தேய்ச்சிட்டேன். மூஞ்சி ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கு ஃபேம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஐஸ் கியூப்லாம் வச்சுட்டு வந்தேன். என்னால் முடியல சாமி, தெரியாமல் இதை பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் நான். எப்படா சமைக்கிறாங்க? அப்பா வேற லெவல்ரா. சூர்யா மம்மி வேற லெவல். நீங்க வேற லெவல். அடுத்து வெங்காயத்தை கட் பண்ணுவோம் வாங்க. நல்லெண்ணெய், எடுத்த வர மிளகா, சின்ன வெங்காயம், ஒரிஜினல் நாட்டுக்கோழி, மிளகா ரெடி, வெங்காயம் ரெடி, பானையும் ரெடி, மஞ்சளும் ரெடி. வாங்க சமைக்கலாம். சிக்கன் சிக்கன் பாத்துக்கோங்க. சிக்கன் போட்டுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். ஐயோ சிக்கன், ஐயோ சிக்கன் வெளியே போயிருச்சு. பாத்தீங்களா எப்படி சமைக்குதுன்னு? இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்ப எங்க அக்கா வந்தக்கப்புறம் ரியாக்ஷன் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி ஒரு கேவலமான சிக்கன் பார்த்துக்க மாட்டேங்க எனக்கு புரியுது, பட் வீடியோலேயே அப்படி தான் இருக்கு. இந்த கலர் தான் வரும்னு நாங்கள் வந்துருச்சு, பார்க்கலாம். இதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்தால் தெரியும். நான் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டோம், வெயிட் பண்ணலாம், இருங்க. வெங்காயம் போட்டேன், இஞ்சி போட்டேன், சிக்கன் ஊற வச்சு தண்ணி ஊத்தினேன். வெந்திருக்காடி ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டு பாருடி. இல்ல புரியல, நீ சாப்பிட்டு பாரு. காரம் கிடைச்சது எனக்கு. ஏ சூர்யா நல்லா இருக்கா? கார் அடிக்குதுதானே சிக்கன் சிந்தாமணி காரமா தான் இருக்குமாமா. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. பையன் முதல் முதல்ல சிக்கன் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி, பார்த்துக்கோங்க ஃபேம். கஷ்டப்பட்டு சிக்கன் செஞ்சிருக்கேன், ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம் முட்டை செஞ்சுட்டாங்க. உண்மையே சொல்லு, நல்லா இருக்கு. போய் சொல்ற.